மலர் மருத்துவம் மனநிலைகளுக்கான மருத்துவம் வாழ்க்கைனாலே சின்னதோ பெருசோ ஏதோ ஒரு ப்ராப்ளம் நம்ம ஃபேஸ் பண்ணிகிட்டே இருப்போம் பிரச்சனைன்னு நம்ம சுற்றி வரும்போது நம்ம மனநிலைகள் எல்லாம் நெகட்டிவாக இருக்கும் என்ன ஆகும் மனசு பயப்படும் கோவப்படும் நிதானமாக இருக்காது இப்படி பலதரப்பட்ட நெகட்டிவ் எமோஷன்ஸ் நம்மக்கிட்ட வெளிப்படும் இந்த மலர் மருத்துவம் இதுக்கானது தாங்க இந்த மருத்துவத்தில் உள்ள மருந்து மலர்கள் தான் இந்த மலர்களை நம்ம பில்ஸ் ஃபார்மில் எடுத்துக்கிறோம் இது ஆக்சுவலாக இந்த பூவை தொட்டாலே நமக்கு பலன் கொடுக்கும் இந்த பூக்கள் லண்டன் நாட்டில் மலர்றதுனால இதோட எக்ஸ்ட்ராக்ட் நமக்கு மருந்தாக கிடைக்கிது ஸோ இதை பில்ஸ் ஃபார்மில் நாக்கில் வச்சு சப்பி சாப்பிட்டாலோ இல்லை லிக்விட் ஃபார்மில் மேலே பட்டாலோ பலன் கொடுக்குது அந்த மாதிரி நம்ம ஒரு சுச்சுவேஷனில் என்ன மாதிரி நம்ம மனநிலை நெகட்டிவாக இருக்குதுன்னு பார்த்து எடுக்கும் போது இப்போ நீங்கள் கோவமாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க அதுக்கான மருந்து எடுக்கும் போது மனசு சாந்தமாக மாறிடும் ரொம்ப பயந்துட்ருக்கீங்கன்னா அப்போது உங்களுக்கு அபரிமிதமான பாதுகாப்பு கொடுக்கும் ரொம்ப படபடப்பாக இருக்கிறது நிதானத்துக்கு வரும் ஸோ எந்த எமோஷன்ஸ்னாலும் பாசிட்டிவாக மாறிடும் அது பாசிட்டிவாக மாறும்போது சூழ்நிலைகள் உங்களை சுற்றி மாறி உங்களுக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்கும் உங்கள் பிரச்சனைகள் சால்வ் ஆகும் இன்றைக்கி இந்த மருத்துவ பகுதியில் விவசாயிகள் வளமாக விவசாயம் செய்ய என்ன மாதிரி மலர் மருந்தெல்லாம் பயன்படுத்தலான்ட்டு சொல்ல போகிறேன் இந்த வீடியோ விவசாயிகள் மட்டும் இல்லாமல் செடி கொடிகள் வளர்க்குறது தான் என்னோடய ஃபேஷன் எனக்கு ஹாபி அப்படின்ட்டு இருக்கவங்க வீட்டில் நிறைய செடி கொடி வளர்க்குறவங்க இவங்களும் இதில் நான் சொல்கிற மலர் மருந்தை பயன்படுத்தி நல்ல செடி வளர்க்கலாம் பட் நான் பேஸாக இந்த வீடியோவில் விவசாயிகளை மெயினாக வச்சு சொல்கிறேன் விவசாயத்தில் ரெண்டு விஷயம் இருக்குங்க ஒன்று பஞ்சம் தண்ணியே இல்லாமல் கஷ்டப்படுறது இன்னொரு பக்கம் அதே தண்ணி அபரிமிதமாக பொழியும் போது வெள்ளமாக மாறும்போதும் பயிர்கள் அழியறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீமையும் சரி பண்ணக்கூடிய ஒரே மலர் மருந்து ராக்ரோஸ் இந்த பஞ்ச நேரத்தில் விவசாயிகளும் அதை எடுத்துக்கலாம் ப்ளஸ் அந்த விவசாயம் பண்ணுற நிலத்துலையும் இதை தண்ணியில் கலந்து தெளிக்கலாம் அளவு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் தண்ணிக்கு நாலு சொட்டு அப்போது நீங்கள் உங்களோட நிலத்தோட பரப்பளவை பேஸ் பண்ணி இதை எத் எத்தனை வாட்டி மல்டிப்ளை பண்ணிக்கணும்னு பார்த்துக்கோங்க ஸோ அந்த மாதிரி கலந்து அந்த இடத்துல தெளித்து விடும்போது அந்த பூமி தண்ணியே இல்லாமல் வறட்சியாக இருந்ததுன்னா அதில் நல்ல நீர் ஊற்ற எடுத்து வளமையாக மாறும் இதை அந்த நிலம் மட்டும் இல்லாமல் விவசாயம் பண்ணுறதுக்கு கிணறு வச்சுருக்கீங்க இல்லை குளம் வற்றி இருக்குது ஆறு வத்திப்போ இருக்குதுன்ட்டு இருந்தால் கூட அந்த இடத்துல கூட நீங்கள் தெளிச்சு விடலாம் நீங்கள் எந்த இடத்துல ராக்ரோஸை தெளிக்கிறீங்களோ அங்கே பரிபூர்ணமாக பஞ்சம் நீங்கி வளம ஏற்படும் அதே மாதிரி வெள்ளப்பெருக்கு வந்துடுச்சு என் பயிர்கள்லாம் அழிஞ்சிருமோன்னு பயம் இருக்கும் போதும் ராக்ரோஸ் நீங்களும் எடுத்துக்கோங்க எந்த இடத்துல ரொம்ப வெள்ளம் நிற்குதோ அந்த இடத்துல தெளிச்சு விடுங்க சீக்கிரமாக தண்ணி ஓ வத்திட்டு உங்கள் பயிர்கள் பத்திரமாக இருக்கும் அண்டு எப்போ செடி நீங்கள் வந்து நடப்போகிறீங்க வெதை போட போகிறீங்க இல்லை ஒரு செடியை நட்டு வைக்க போகிறீங்க அப்படின்னும் போது நீங்கள் ஹீட்டர் எடுத்துக்கோங்க அண்ட் உங்கள் கைகள்லேயும் ஹீத்தருன்ற மலர் மருந்தை தேய்ச்சிக்கோங்க இந்த ஹீத்தரோட சக்தி என்ன தெரியுமாங்க உங்களை கைராசி ஆக்கும் ஸோ உங்கள் கையால் போடுற விதை நல்லா முளைச்சி வரும் நடுற செடி நல்லா வளர்ந்து வரும் அண்ட் ஒரு விஷயத்தை நடுறது ஒரு இடத்துல வேர் பிடிச்சி வளர்றது அப்படின்றதுக்கு ஹெல்ப் பண்ணுற மலர் மருந்து வால்நட் ஸோ ஒருவேளை நீங்கள் வந்து மரக்கன்றுகளோ இல்லை செடிகளோ கன்றுகளாக நீங்கள் நட்டு வைக்கிறீங்கன்னா நீங்கள் நடும்போது ஹீட்டர் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த செடிகள் மேலே தண்ணியில் வால்நட்டை கலந்து அந்த செடிகள் மேலே தெளித்து விடுங்க வால்நட் மேலே பட்டாலே போதும் அந்த செடி நல்லபடியாக அந்த இடத்துல வேர் பிடிச்சி வளமைய வளர ஆரம்பிக்கும் அடுத்த சத்து செடிக்கு போதிய சத்து வேணும் இல்லையா அதுக்கு ஆலிவ் நீங்கள் தண்ணியில் வாலிவ கலந்து எப்போது செடிகளுக்கு தெளிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த செடிக்கு தேவையான சத்து தானா கிடைச்சி அது நல்லா வளர்ந்து வரும் அடுத்து பூச்சிக்கொல்லி உங்கள் செடிகளில் எப்போயாவது பூச்சி விழுந்துருச்சு இல்லை அது எதுவும் கருகுது கஷ்டப்படுது அப்படின்னு நினச்சிங்கன்னா தண்ணியில் ரெஸ்க்யூ ரெமடின்ற மலர் மருந்தை கலந்து அந்த செடிகள் மேலே தெளித்து விடுங்க இந்த மலர் மருந்து எல்லாமே மேலப்பட்டாலே பலன் தரக்கூடியது இது மனிதர்கள் மட்டும் இல்லாமல் அனிமல்ஸ் பிளான்ஸ் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம் இது கூட நீங்கள் எக்ஸ்ட்ராவாக என்ன ஓரோ செடிக்கு போடுறீங்களோ அது எல்லாத்தையுமே நீங்கள் கூட சேர்த்து யூஸ் பண்ணலாம் பட் நான் சொன்ன விஷயங்களை தெளிவாக புரிஞ்சுட்டு கரெக்டாக அந்தந்த நேரத்துக்கு பயன்படுத்துங்க உங்கள் பயிர்கள் வளமாக வளரோ அது இல்லாமல் அதில் நல்ல பொருளாதார முன்னேற்றமும் உங்களுக்கு கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மோஸ்ட்லி விவசாயம் பண்ணுறவங்களுக்கு அதிகமாக மொபைல் பார்க்குறது வீடியோ பார்க்குறது இந்த மாதிரி விஷயங்கள் அவங்களுக்கு தெரியாது டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் ஜாஸ்தி இருக்காது உங்களுக்கு அந்த குவாலிஃபிகேஷன் இருக்கும் ஸோ என்னோடய வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிந்த கிராமத்தில் விவசாயம் பண்ணுறவங்களுக்கு தெளிவாக இதை எடுத்து சொல்லுங்கள் முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் அவங்களுக்கு வாங்கி கொடுத்து ஹெல்ப் பண்ணுங்க உங்கள் ஆதரவுக்கு நன்றி இந்த மருத்துவத்தை நான் மாதம் மாதம் வகுப்பாக ஆன்லைன்ல ஆன்லைனில் எடுத்துகிட்ருக்கேன் அதனால் நீங்கள் எந்த ஊரில் எந்த நாட்டில் இருந்தாலும் இந்த மருத்துவத்தை ஈஸியாக கற்றுக்கலாம் ரெண்டு நாள் வகுப்பில் தெளிவாக எந்தெந்த மனநிலையை எந்த நேரத்தில் செயல்படுத்தணுன்ட்டு நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் உங்களுக்கு கற்றுக்க ஆர்வம் இருந்ததுன்னா என்னோட நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் மலர் மருத்துவம் பற்றிய தகவல்கள் தெரிந்து கொள்ள கன்சல்டேஷனுக்கும் என்னோடய நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன்